வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டின். நமக்கு எப்போவுமே ஒரு பொருளோட அருமை அது இல்லாத டைமில் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளே நம்ம சைல்ட்ஹுட் லைஃப்பை யோசித்தோம் அப்படின்னா, நம்ம அம்மா கைக்குள்ளே இருந்து செல்லமாக சாப்பிட்டுருக்கிற வரைக்கும் சாப்பாடோட அருமை நமக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது. நிறைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் எப்போ ஹாஸ்டல் போகிறோமோ, ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது அட்லீஸ்ட் நம்ம அம்மா கையால் ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டா கூட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அந்த ஹாஸ்டல் ஃபுட்டு நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கொலையாக கொண்டுருச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சிருப்போம். ஸோ அந்த ரசம் சாதத்தோட டேஸ்ட் எப்போவுமே ஒன்று தான், ஆனால் அது அமிர்தமாக ஃபீல் ஆகுறது வந்து நம்ம வந்து அம்மாவோட சாப்பாடை மிஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் ஒரு மோசமான சாப்பாடை சாப்பிட்டு கஷ்டப்படும் போது தான் இந்த சாப்பாடோட அருமை நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நிறைய உறவுகள் நம்ம கூடவே இருப்பாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நமக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காக செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்மளை நேசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அருமை நமக்கு எப்போவுமே புரியறதே இல்லை. பட் ஆனால் அவங்க இல்லாத டைமில், ஒரு சில டைம் அவங்க திருப்பி வரவே முடியாத சூழ்நிலையில் கூட, அப்போ தான் வந்து அவங்களோட உண்மையான அன்பை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். மேபி நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரியலைஸ் பண்ணுற டைமில் வந்து அவங்க நம்ம கூட இருக்கிற சூழ்நிலை இல்லாமல் கூட போயிடலாம். அதனால் எப்போவுமே இருக்கிற டைம் நம்ம நமக்காக நமக்கான அன்பு செலுத்துகிறவங்களை வந்து திருப்பி பதிலுக்கு அன்பு செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவை தரும். இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமோங்கிற ஒரு எம்டினஸ் நமக்கு தந்துடும். அதை கண்டிப்பாக நம்ம யோசித்து வாழ்க்கையில் நம்ம அதை சரிப்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.